பாரம்பரிய அரிசி மட்டும்தான் வந்து அனைத்து வித நோய்க்குமே வந்து மருந்தாகும்னு தற்போது நிரூபிச்சுட்டு வந்திருக்காங்க தற்போது பரவலாக சொல்லப்படுற நீரிழிவு நோய் புற்றுநோய் சிறுநீரக செயலிழப்பு இதய நோய் இது போன்ற பல நோய்களுக்குமே வந்து இந்த பாரம்பரிய அரிசி மட்டும்தான் மருந்தாக பயன்படும் பாரம்பரிய அரிசியில் கருப்பு கவுனி அரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசி பூங்கார் குள்ளக்கார் அறுபதாம் குருவை இது மாதிரி பல அரிசிகள் இருக்குது இந்த அனைத்து அரிசிகளுமே வந்து நம்மளுக்கு மருந்தாக பயன்படும் அதிலும் தற்போது பரவலாக நம்ம பயன்படுத்திட்டு வர்றது வந்து கருப்பு கவுனி அரிசியும் அடுத்ததான் மாப்பிள்ளை சம்பா அரிசி பூங்கார் பாரம்பரிய அரிசியை வந்து நம்ம உணவாக சமைத்து சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம வந்து உடனடி உணவாக சமைக்கணும் அப்படின்னா காலையில் நம்ம அவசர அவசரமா வேலைக்கு போகும் பொழுதோ அல்லது வேலை முடிஞ்சது தாமதமாக வீட்டுக்கு திரும்பும் பொழுதோ பார்த்திங்கன்னா உடனடியாக நம்ம சமைக்கணும் அப்படி சமைக்கணும் அப்படின்னா பாரம்பரிய அரிசியிலே எப்படி சமைக்கிறதுனா பாரம்பரிய அரிசிலேயே வந்து நிறைய வந்து அவள் நம்மளுக்கு கிடைக்குது மாப்பிள்ளை சம்பா அவளும் பூங்கார் அவளும் கருப்பு கவனி அரிசி அவள் இந்த மாதிரி வந்து அவள் வந்து நம்மளுக்கு கிடைக்குது இந்த அவள் பார்த்திங்கன்னா வந்து உடனடியாக வந்து நம்ம தயாரிக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுப்பே இல்லாமல் ஆயிலும் இல்லாமல் எந்த எண்ணெயும் நம்ம பயன்படுத்தாமல் இந்த அவளை வச்சு எப்படி நம்ம உணவு தயாரிக்கலாம் அதுவுமே வந்து குறைந்த நேரத்தில் எப்படி நம்ம பாரம்பரிய சில உணவு தயாரிக்கலாம் பாரம்பரிய அரிசின்னு எடுத்துட்டாலே வந்து அது சமைக்கிறதுக்கு வெகு நேரம் ஆகும்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது பாரம்பரிசி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது நாளுக்கு மேலே தான் வந்து விளையும் அதனால தான் வந்து நம்ம குறைஞ்சது எட்டுலேருந்து பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் பாரம்பரிய சையை ஊற வச்சுட்டு சமைக்கணும் அப்படி சமைச்சா தான் வந்து வெகு விரைவில் சமைக்க முடியும் இப்போ இப்போ நம்மளுக்கு இந்த அவள் இருக்குது இந்த அவள் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அவள் இந்த அவளில் எப்படி குறைந்த நேரத்தில் வந்து நம்ம புட்டு செய்கிறது அதுவுமே வந்து அடுப்பு இல்லாமல் எந்த வித எண்ணையும் பயன்படுத்தாமல் எப்படி செய்கிறது இந்த புட்டை மிக்சியில் வந்து ஒன்றும் பாதியமாக ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சிக்கங்க கொஞ்சம் குறை குறைன்னு இப்படி அரைச்சிக்கிட்டு இதை வந்து தண்ணியில் வந்து நல்லா பெசிறி விடணும் நிறைய தண்ணி ஊற்றி ஊற வைக்கக்கூடாது குறைந்தபட்ச தண்ணி ஊற்றிட்டு அதாவது இந்த அவள் வந்து நல்லா ஊறணும் அதே போல் வந்து மிருதுவாக ஆகணும் அந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு வந்து இந்த அவளை வந்து தண்ணியை ஊற்றி நல்லா பெசிற விடணும் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டோம் இந்த குறை குறைன்னு அரைச்ச இந்த அவளை வந்து நம்ம பாத்திரத்தில் போட்டுட்டோம் இந்த பாத்திரத்தில் போட்டதுக்கு பிறகு வந்து இதில் தண்ணியை வந்து தெளித்து விடலாம் தண்ணியை வந்து அப்படியே நம்ம ஊற்றிட்டு ஊற வைக்காமல் தண்ணியை தெளித்து தெளித்து ஊற்றலாம் அப்போ வந்து குழ குழன்னு ஆகாமல் இருக்கும் நம்மளுக்கு புட்டு போலவும் நம்மளுக்கு கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தண்ணியை தெளித்து வந்து நல்லா பெசிறி விடுவோம் இதில் வந்து அந்த ஈரப்பதம் இருக்கணும் நம்ம அந்த தண்ணி இருக்கிற அந்த ஈரப்பதம் இருக்கணும் ஆனால் தண்ணி மிதங்குற அளவுக்குலாம் இருக்கக்கூடாது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தொளித்து தொளிச்சு நம்ம பெசியும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்க்கணும் அப்போ தான் அந்த ஈரப்பதம் இருந்தால் தான் வந்து அந்த அவள் நம்ம செய்கிற இந்த அவள் வந்து நல்லா மிருதுவாக இருக்கும் உதிரி உதிரியாகவும் இருக்கும் அதனால தான் வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி பெசிறி தண்ணி தொளிச்சு பெசிறி நம்ம விடுறோம் இப்ப இந்த அவள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா அந்த ஈரப்பதம் இருக்கிற மாதிரி நல்லா பிசிஞ்சு விட்டுருக்கோம் இந்த அவள் வந்து நல்லா தண்ணியில ஊரியும் இருக்கு மிருதுவாவும் இருக்கு அதே போல வந்து உதிரியாகவும் இருக்கு இது நல்லா பெசிறி வந்து ஒரு அரை மணி நேரமோ அல்லது ஒரு மணி நேரமோ வந்து அப்படியே விட்டுடுங்க குறைந்தபட்சம் வந்து ஒரு அரை மணி நேரம் இருந்தாலே போதும் நம்மளுக்கு வந்து மிருதுவாவும் உதிரியாகவுமே கிடைக்கும் அல்லது குறைந்தபட்சம் ஒரு பதினஞ்சு நிமிடம் இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு மிருதுவாவும் கிடைச்சிருக்கு உதிரி உதிரியாகவும் கிடைச்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளவு நேரம் வந்து நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் செஞ்சிங்கன்னா இரவு வரைக்குமே கூட இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும் குறைஞ்சபட்சம் வந்து பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் ஆனால் இதில் தேங்காய் சேர்க்கிறோம் அதனால் வந்து இது கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு கிடைச்சிட்டு அடுத்ததாக வந்து நம்ம துருவி வச்சுருக்கிற இந்த தேங்காய் இந்த துருவி வச்சிருக்கிற தேங்காயை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து நல்லா வந்து பெசறி விடணும் அடுத்ததாக தேங்காய்க்கு அடுத்ததாக வந்து உங்கள்கிட்ட வந்து நாட்டு சர்க்கரையோ பணங்கற்கொண்டோ எதோ விதை இயற்கை சூழட்டி எதுவாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ இதில் நம்ம பார்த்திங்கன்னா வந்து வெள்ளம் தான் பயன்படுத்துகிறோம் சாதாரண வெள்ளம் தான் இந்த வெள்ளம் வந்து கடைகளில் வாங்கின வெள்ளம் கிடையாது கடைகளில் வாங்குகிற வெள்ளம் எல்லாமே வந்து ஹைட்ரோஸ் கலந்துருக்கும் அது பார்த்திங்கன்னா வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அந்த மாதிரி வெள்ளம் எல்லாமே வந்து ஹைட்ரோஸ் கலந்துருக்கும் ஏன்னா வெகு நாள் கெடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அது மாதிரி பண்ணுறாங்க இது ஹைட்ரோஸ்லாம் கலக்காமல் இயற்கையாக தயாரித்த வெள்ளம் தான் இந்த வெள்ளத்தை வந்து நம்ம பொடி பொடியாக்கி நம்ம இதில் கலந்து விடுறோம் இப்போ இது கலந்துட்டோம் இது வந்து நம்மளுக்கு புட்டு வந்து தயாரிடுச்சு இப்படி வேக வைக்காமல் எந்தவித எண்ணெயை நம்ம பயன்படுத்தாமல் இயற்கை முறையிலேயே ஆரோக்கியமான காலை உணவாகட்டும் அல்லது சிற்றுண்டி போல் வந்து மாலையோ அல்லது காலை பதினோரு மணிக்கு மேலேயோ சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு உணவு தயாராகிடுச்சு இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவை நம்ம அடிக்கடி வந்து சேர்த்துட்டு வரும் பொழுது நம்மளுடைய உடம்பில் எந்தவித நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு துணை புரியும் அது மட்டும் இல்லாமல் வயதான காலத்தில் நாற்பது வயதுக்கு மேலேயும் அறுபது வயதுக்கு மேலேயுமே வந்து தற்போது பார்த்திங்கன்னா அதிகமான நோய் ஏற்படுது நம்ம கேள்விப்படாத பலவித நோய்களும் வருது இந்த மாதிரி நம்ம உணவில் அடிக்கடி நம்ம சே சேர்த்துட்டு வரும் பொழுது நாற்பது வயதுக்கு மேலேயும் அறுபது வயதுக்கு மேலேயும் எந்தவித நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வதற்குமே வந்து இந்த பாரம்பரிய அரிசி உணவு வந்து நன்றாக நம்மளுக்கு உதவி புரியுது பாரம்பரிய அரிசி வந்து அனைத்து வித வியாதிக்குமே வந்து மருந்தாக பயன்பட்டாலும் வந்து ஒவ்வொரு அரிசியுமே வந்து ஒவ்வொரு வியாதிக்கு குறிப்பிட்டு சொல்லுவாங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பூங்கார் அரிசியும் அதே போல் புற்றுநோய்க்கு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசியும் இந்த மாதிரி சொல்லுவாங்க இப்போ நம்ம பயன்படுத்தி இருக்கிற இந்த மாப்பிளை சம்பா அரிசி எதுக்கெல்லாம் வந்து பயன்படுது அப்படின்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் பாரம்பரிய அரிசியில் சிறப்பு வாய்ந்த அரிசிகளில் ஒன்று மாப்பிளை சம்பா இந்த மாப்பிளை சம்பா அரிசி வந்து இளம் வயதினர்களுக்கு தேவைப்படுகின்ற அனைத்து சத்துக்களுமே நிறைஞ்சிருக்கு இதனாலேயே இந்த அரிசிக்கு மாப்பிளை சம்பான்னு பெயரும் வந்தது மாப்பிளை சம்பா அரிசியில் மிகவும் மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு இது சிகப்பு அரிசி வகைகளில் இந்த அரிசியும் ஒன்று பழங்காலங்களில் பெண் கொடுப்பதற்கு முன்னாடி வந்து மாப்பிளை பலசாலியாக இல்லையான்னு சோதித்து பார்க்கறதுக்கு அதிக எடை கொண்ட இளவட்டக்களில் தூக்க சொல்லுவாங்க அதை தூக்க இளைஞர் தான் பலமுள்ளவங்களாக கருதப்படுவாங்க அவருக்கு பெண்ணையும் திருமணம் செய்து கொடுப்பாங்க இந்த ரக அரிசியை சாப்பிட்றதுனால எளிதில் வந்து இளவட்டக்கல்ல தூக்க முடியும் இந்தியாவில் தொன்று தொற்று பயிரிடப்படும் நெல் வகைகளில் மிகவுமே வந்து மருத்துவ குணம் நிறைந்தது அதிலையுமே வந்து மாப்பிளை சம்பா பார்த்தீங்கன்னா தனித்துவம் வாய்ந்தது இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி பவரும் இதில் புரதம் புரோட்டீனும் நார்ச்சத்து ஃபைபரும் மற்றும் உப்பு சத்தும் நிறைந்திருக்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா ஆள் உயரத்துக்கு வந்து வளரக்கூடியது இந்த அரிசியில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால அடிக்கடி உடல்நல குறைபாடு ஏற்படாமல் வந்து தடுக்கும் தற்போது அதிகமாகிட்டு வர மருந்தே இல்லைன்னு சொல்லப்படுற நீரிழிவு நோய் டயபெட்டிக்ஸ் இதுக்குமே வந்து இந்த அரிசி மருந்தாக பயன்படுது எளிதில் சோர்வடையாமலும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்குமே வந்து இந்த அரிசி உதவி புரியுது நரம்புகளுக்கு நல்லா வலு கொடுக்குது நம் உடம்புல நரம்புகள் வந்து பலப்படணும் அப்படின்னா இந்த ச அரிசியில் சாதம் வடித்த தண்ணியை பருகிட்டு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா நரம்புகள் வந்து நல்லா பலப்படும் இந்த அரிசியில் சாதம் வடித்த நீரில் வந்து மிளகு சீரகம் சேர்த்து குடிச்சுன்னா மிகவும் சுவையானதாக இருக்கும் ஐந்து நட்சத்திர உணவகங்கள்ல கொடுக்கக்கூடிய சூப்பு கூட இந்த அளவுக்கு சுவையா இருக்காது சுவை ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சாதம் வடித்த நீரை நம்ம அடிக்கடி குடிச்சிட்டு வரதுனால வயிற்றுப்புண் வயிறு வலி வாய்ப்புண் இது எல்லாமே வந்து குணமாகும் அரிசி சாதம் சாப்பிட்றதுனால தான் நீரிழிவு நோய் வருது உடல் பரிமான் அதிகரிக்குது பலவித நோய்கள் வருதுன்னு சொல்லி நம்ம மூளையை மழுங்கடிச்சிட்டு வராங்க ஆனா உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாரம்பரிய அரிசியை நாம சாப்பிட்டு வந்தோம்னா அனைத்து வித நோயுமே வந்து குணமாக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த அரிசியில் இரும்பு சத்து துத்தநாக சத்து நிறைந்திருக்கிறதுனால இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை உட்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பை வந்து குறைக்கும் ரத்த அழுத்தமும் குறைக்கும் மாரடைப்பு போன்ற நோயும் வந்து வராமல் தடுக்கும் நார் சத்து அதிகம் உள்ள உணவுகள் வந்து புற்றுநோய் வராமல் தடுக்கும் அந்த வகையில் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியும் ஒன்று இயற்கை விவசாய முறை மாறாமல் தற்போது பாரம்பரிய தன்மை மாறாமல் வந்து இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசிய விளைவிக்கப்பட்டு விற்பனைக்கும் கொடுத்துட்டு வராங்க எனவே ஆரோக்கியத்திற்கும் உடல் பலத்துக்கும் உதவும் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை உணவுல பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழ்வோம் இந்த அரிசியோட வயது பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது நாள் நிலத்துல தண்ணீரே இல்லைன்னா கூட ஒரு மாத காலம் வரைக்கும் நிலம் காய்ந்தா கூட மாப்பிள்ளை சம்பா பயிர் வந்து வாடாது அதே போல சீற்றத்தையும் தாங்கும் கனமழை காலங்கள்லையுமே வந்து நெற்பயிர் வந்து பல நாட்கள் நீரில் மூழ்கி கிடந்தாலுமே வந்து மாப்பிள்ளை சம்பா பயிர் வந்து அழுகாது இப்படி இயற்கை சீற்றங்களை தாங்கி வளரக்கூடிய இந்த நெல் ரகங்கள் வந்து பூச்சி தாக்குதலுமே வந்து எளிதில் பாதிக்கப்படாது ரசாயன உரம் பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துவதாக இதை தவிர்க்க முடியும் தற்போது இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி நம்மளுக்கு கிடைக்கிறது நம்ம பயன்படுத்திட்டு வரோம் அப்படின்னா இதற்கு முக்கிய காரணமே வந்து நெல் ஜெயராமனும் நம்மாள் வரும் தான் இவர்கள் இல்லாமல் இருந்திருந்தால் நம்மளுக்கு இந்த வகையான நெல் ரகங்கள் கிடைத்திருக்காது இந்த அரிசியும் நம்மளுக்கு கிடைத்திருக்காது இப்போ தற்போது சொல்லிட்டு வர பல நோய்கள் கொடிய நோய்கள் பெயரே தெரியாத பல நோய்கள்லேயுமே வந்து மூழ்கி இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிகளில் ஏதாவது ஒரு அரிசியை அடிக்கடி நம்ம பயன்படுத்திட்டு வருவோம் நோய் இல்லாமல் வாழ்வோம் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆரன் மீடியா தமிழ் யூடியூப் சேனலை பார்க்குவோம் நன்றி வணக்கம்